ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஹேமா விஸ்வா. இன்றைக்கி நம்ம பிரெட் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெட் ஸ்வீட் செய்ய 6 பீஸ் பிரெட் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ரவை தேவைப்படும். 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த மூணே பொருளை வச்சு பிரெட் ஸ்வீட் சூப்பராக ரொம்பவே அருமையாக செய்யலாம். இந்த பிரெட் ஸ்வீட் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க இந்த ஸ்வீட்டை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்துக்கலாம். நம்ம பிரெட்டில் அல்வா மட்டும் செஞ்சு சாப்பிடுவோம், அதே மாதிரி பிரெட் ஸ்வீட்டும் செய்யலாம். ரொம்பவே ஈஸியாக 10 நிமிஷத்தில் சட்டுன்னு பிரெட் ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ஸ்வீட் செய்ய நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லத்தை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கோம், 1/2 கப் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம வெல்லம் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். அது எதுக்காக அப்படின்னா, சின்ன சின்ன டஸ்ட்டுகள் ஏதாவது இருந்தாலும் நம்ம அதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம், அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் லைட்டாக கொதிச்சு வந்துருச்சு. அந்த கட்டிகள்லாம், சின்ன சின்ன கட்டிகள்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கம்பிப்பாக தான் தேவையில்லை. கொதிச்சாலே போதும், கட்டிகள்லாம் கரைஞ்சாலே. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெல்லம் அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். இப்போ நான் என்ன அளவுகள் சொல்லியிருக்கனோ அதே அளவுகள் வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம 6 பீஸ் அளவுக்கு பிரெட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சி பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 6 பீசஸ் பிரெட்டையும் குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் எடுத்திருக்க பிரெட் பெரிய சைஸ், அதனால் 6 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் பிரெட்டாக இருந்துச்சுன்னா 8லேருந்து 10 பீசஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் சொல்கிற அளவுகளை வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 6 பிரெட்டுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வறுத்தது இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனாலும் அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் பிடிச்சிருக்கனால நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக ஸ்மெல்லோடு நல்லாயிருக்கும். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு அரைச்சாச்சு. குறக்குறப்பாக இல்லாமல் நல்லா பவுட்ராக இருக்கணும், நைஸாக இருக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/10 முந்திரி மட்டும் சேர்த்துக்கலாம். 10 முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெய்யில் முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, 1/4 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த முந்திரி கூட இந்த பாதாம் பருப்பையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரியும் பாதாமும் நல்லா செவந்து வந்துருச்சு வறுத்து. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாதாம் முந்திரி வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பேன்லேயே அப்படியே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பிரெட் பவுடரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நெய் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இதுக்கு அதிக நெய் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஊற்றிருக்கோம், இப்போ 1 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த டைமில் நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்க பாகுவை சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, இந்த வெள்ளப்பாகுவே போதுமானதாக இருக்கும். நல்லா கிண்டி விடுங்க. அந்த ரவையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க. இந்த பிரெட் ஸ்வீட்டை மாலை நேரங்களில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தனே செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் சட்டுன்னு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம நெய் ஊற்றினே பார்த்தாலே தெரியும், நல்லா உருண்டு வந்துருச்சு. சிம்மிலையும் அடுப்பை வச்சு நல்லா கிண்டி கொடுங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரியை பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலரி கொடுங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம்.
நம்ம செஞ்சு சூடான பிரெட் ஸ்வீட்டை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரெட் ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷனுக்காக நம்ம மீதை எடுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரியை சேர்த்துக்கலாம். அழகாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.